நான் வந்து அட்வைஸ் பண்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பா இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லோரும் சுற்றி இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்ச பேரும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக. டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹேவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹேவ் எவ்ரி திங். கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க, நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக.